இந்த வீடியோவில் ஆக்சுவலாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இஷ்யூ வந்து நிறைய பேருக்கு வருது. எப்படின்னா, இந்த ஆக்ஷன் குட் நாட் பி கம்ப்ளீட்டட் ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு. இந்த இஷ்யூவில் பார்த்தீங்கன்னா, நானே வந்து ஒரு 2 டேஸ் வந்து ஃபுல்லாக நான் எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிது எப்படி சால்வ் பண்ண அப்படின்னு. இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு சொல்யூஷன் கொடுத்துருந்தாங்க. பட் அதில் வந்து ஃபைனலி எனக்கு ஒர்க்கான சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எதுக்காண்டி நான் வந்து பில்லிங் மெத்தட் போனேன்னா, இப்போ என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து ஒருத்தவங்க ஃபயர் பேஸில் எல்லாமே பண்ணியிருந்தோம். அதில் வந்து ஓடிபி வந்து ஃப்ரீ லிமிட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா வந்து எக்ஸீட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன வேண்டியிருந்தால் வந்து பிளேஸ் பேங்க் வந்து எங்களால் நாங்கள் வந்து என்ன பண்ண வேண்டியிருந்ததுன்னா அப்கிரேட் ஆக வேண்டியிருந்தது. ஸோ அப்படி அப்கிரேட் ஆகிறது வந்து பில்லிங்ஸ் வந்து பில்லிங் வந்து எனபிள் பண்ண வேண்டியிருந்தது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இஷ்யூ வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டெப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிபியோட ஃபார்மை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கூகுள் க்ளவுடோட இதை வந்து ப்ராப்பராக நம்ம வந்து ஒரு என்கொயரி ஃபார்ம் மாதிரி ஒன்று உண்டு. ஸோ நீங்கள் கூகுளே ஜிசிபி ஃபார்ம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது உங்களுக்கு சப்போர்ட் கூகுள் சப்போர்ட் பேஜ் உங்களுக்கு ரீடைரக்ட் ஆகும். அதில் போய் நீங்கள் ஃபர்தராக இது பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ கூகுளே நீங்கள் அந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம். ஸோ ஜிசிபின்னு போட்டாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஜிசிபி இங்கே என்ன ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ளவுட் பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த ஜிசிபியில் வந்து நீங்கள் மெயில் போடும்போது என்ன பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக அந்த சப்போர்ட் டீம் வந்து ஒரு மெயில் போகும். அந்த மெயிலில் வந்து உங்களுக்கு எந்த கார்டில் வந்து உங்களுக்கு இஷ்யூ வருது அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் அதை மெச்சம் பண்ண கூட அவசியம் கிடையாது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் அங்கே பில்லிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அதை அவங்களே கேப்சர் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். வேறு எந்த மெத்தட்லேயும் நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூ வந்து சால்வ் பண்ண முடியாது. இது ஒரு ஒன் ஆஃப் த இஷ்யூ. சிலவங்களுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் பேமெண்ட் மெத்தட்ஸ் வந்து அவங்க வந்து எனபிள் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்படி எனபிள் பண்ணலாம் ஆல்சோ இந்த மாதிரி எரர் வரும். பட் அதுக்கு இந்த மாதிரி வராது, வேறு மாதிரி எரர் வரும். நான் வந்து ஆல்ரெடி எல்லாமே நான் பண்ணி வச்சுருந்தேன். பட் எனக்கு இஷ்யூ வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி போட்டது அந்த ஆக்ஷன் குட் நாட் பி கம்ப்ளீட்டாக ட்ரை அகைன் லேட்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நான் கரெக்டாக எந்த பிளானில் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பிளேஸ் பிளானில் இருக்கிறேன் இப்போ இதுக்கு. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து, ஆஃப்டர் தட் நம்ம அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் வந்து இதாச்சு. ஸோ எண்ட் ஆஃப் வீடியோ வந்து நீங்கள் இதில் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜிசிபியில் வந்து ஒரு ஃபார்ம் கொரி போடுங்க, ஒரு ஃபார்ம் சப்மிஷன் போடுங்க. ஸோ ஃபார்ம் சப்மிஷன் போட்டதுக்கப்புறம் எனக்கு என்ன வந்துன்னு பார்த்தீங்கன்னா, தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஒன் டாக்குமெண்ட்ஸ் போட்டு எனக்கு ஃபர்தராக அங்கேருந்து எல்லாமே வந்தது. ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து ஃபர்தராக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ஃபர்தராக என்னோடய சைடில் ஏதாவது சொல்யூஷன் இருந்தால் நான் கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ.